ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பூ போல் இருக்கிற இடியாப்பம் செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த மாவில் இடியாப்பம் பிழிஞ்சாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப சாஃப்டாகவும் பூ போல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் ரப்பர் மாதிரி ஆகாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இப்போ இடியாப்பம் செய்ய நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் அளந்துக்குங்க. நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். அதே கப்பால் தான் நம்ம மாவு எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வீட்டில் எந்த ஒரு கப் இருந்தாலுமே அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு தண்ணியிலே சேர்த்துக்கலாம். மாவில் வந்து உப்பு சேர்த்து பண்ணுறத விட தண்ணியில் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா உப்பு எல்லாத்தையும் கலந்து வரும். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். எண்ணெய் சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். புழியும் போதும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு ஒரு கரண்டியோ இல்லை மத்தோட பின்னாடி பகுதியில் இருக்கிறத வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே மாவு கொட்டுங்க. மாவு பார்த்திங்கன்னா எந்த கப்பால் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் ஃபுல்லாக மாவு எடுத்திருக்கேன். ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் மாவு கொட்டி கலரும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி 1 கப் அளவு மாவு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தேவைப்படலை. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. லேசாக பிசைஞ்சு விட்டுக்குங்க. மாவு கொஞ்சம் இலகன மாதிரி இருந்தால் தான் பிழியும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கை வலிக்காமல் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டேன். இந்த முறுக்கு பிழியறதுலையும் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இட்லி தட்டு ஃபுல்லாக சுற்றியும் நம்ம இடியாப்பம் செய்யலாம். இல்லைனா ஒரு குழிக்கும் தனித்தனியாக பிழிஞ்சு விட்டு இடியாப்பம் செய்யலாம். இப்போ பிழியும் போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக மாவு வெளியே வருது பாருங்கள். மாவு நல்லா இலக்கமாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி வரும். நீங்கள் ரொம்ப டைட்டாக மாவு கலந்துட்டிங்கன்னா பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை ரொம்ப வலிக்கும். சாப்பிடும் போதும் அது சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக மாறிடும். அதனால் மாவு எப்போவுமே நீங்கள் கலரும் போது செக் பண்ணுங்கள். ரொம்ப வந்து டைட்டாக ஓரளவுக்கு விடாதீங்க. ஓரளவுக்கு 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி வந்து மேக்ஸிமம் எல்லா மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இட்லி குழியில் ஒரு குழிக்கும் தனித்தனியாகவும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாகவே வெளியில் வருது. ரொம்ப மாவு சுட சுட இருக்கும் போது பிழிஞ்சாலுமே சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப ஆறவிட்டு பிழியும் போது ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உள்ளார இட்லி தட்டு வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இடியாப்பத்துக்கு தனியாக தட்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட பிழிஞ்சிக்கோங்க. இப்போ சரியாக வந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த இடியாப்பத்தை கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிடும் போதும் சாஃப்டாக தான் இருக்கும், இல்லை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமே சாஃப்டாக தாங்க இருக்கும். எப்போ வந்து நம்ம சுட சுட தண்ணியில் அப்படியே அடுப்புலேயே வச்சு நம்ம மாவு சேர்த்து கிண்டும் போது அந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்போ நீங்கள் இடியாப்பம் பிழியும் போதோ இல்லை குழுக்கட்டு பண்ணும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.